ஓடாத சாலைக்கு கணக்கு காட்டி சுமார் 3 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் செய்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் ஏற்கனவே 3 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் மேலும் தற்பொழுது 5 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். கார்த்திக், விவரங்கள். கரூர் மாவட்டத்தில் அதாவது கடந்த அதிமுக ஆட்சியில் சாலை போடப்பட்டது. அந்த சாலை போட்டு கிட்டத்தட்ட 5 வருடங்கள் முடிக்காத நிலையில் அந்த சாலையை மீண்டும் போட்டதாக ஈசநத்தம், நரிக்கத்தியூர், புகழூர் சாலை மற்றும் சேலை பைபாஸ் சாலை என 4 சாலைகள் அதாவது திமுக ஒப்பந்ததாரர் MCS சங்கர் ஆனந்த் கான்ட்ராக்ட் இன்ப்ரா என்ற திமுகவை சேர்ந்த ஒப்பந்ததாரர் 170 கோடி ரூபாய் கரூர் மாவட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறையில் ஒப்பந்தம் விடப்பட்டது. அதில் MCS சங்கர் ஆனந்திற்கு மட்டுமே 130 கோடி ரூபாய்க்கு டெண்டர் எடுக்கப்பட்டது. அதில் சாலைகள், புதிய சாலைகள் போடாமலே சாலை போடப்பட்டதாக பில் எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அதிகாரிகள் துணையுடன் பணத்தை எடுத்துள்ளனர். இதை அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் ஆதாரத்துடன், அதாவது 3 கோடி ரூபாய் அளவில் ஆதாரத்துடன் புகார் மனுவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் முதன்மை செயலாளரிடம் புகார் மனு அளித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை முதன்மை செயலாளர் உத்தரவின் பேரில் கரூர் மாவட்டத்தில் சென்னையிலிருந்து வந்து ஆய்வு செய்து அந்த சாலைகள் போடாத நிலை உறுதி செய்யப்பட்டது. அதில் 3 கோடி ரூபாய் அளவில் ஊழல் நடைபெற்றது உறுதி செய்யப்பட்டதனை தொடர்ந்து நேற்று கரூர் கோட்டப்பூரி நெடுஞ்சாலைத்துறை கோட்டப்பொறியாளர் சத்யபாமா, இளநிலை உதவியாளர் கண்ணன், பூபாலசிங் மற்றும் என 4 பேர் நேற்று பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் மேலும் அதே நிறுவனமான ஒப்பந்ததாரர் நிறுவனமான அரவக்குறிச்சி பகுதியில் 2 சாலைகள் போடப்பட்டு அதாவது பணிகள் முடிக்காமையே முழு தொகையும், அதாவது மார்ச் மாதம் முடிகிறதுக்கு முழு தொகையுமே பணம் கொடுத்துள்ளனர். அதையும் தெரிந்த பிறகு இன்று அதில் இருந்து மேலும் 5 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். ஈரோடு நபார்டு மற்றும் கிராம சாலைகள் கோட்ட பொறியாளர் நித்திலன், கரூர் நபார்டு மற்றும் கிராம சாலை உதவி கோட்ட பொறியாளர் முகமது ரபி, கரூர் நபார்டு மற்றும் கிராம சாலை உதவி பொறியாளர் தீபிகா, கரூர் நபார்டு மற்றும் கிராம சாலை உதவி பொறியாளர் கார்த்திக், கரூர் நபார்டு மற்றும் கிராம சாலை கோட்ட கணக்கர் சத்யா என 5 பேரை இன்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கரூர் மாவட்டத்தில் ஈசநத்தம், புகழூர் இடைப்பட்ட பகுதியில் சப்போடாத சாலைக்கு கணக்கு காட்டி மோசடி செய்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் மேலும் 5 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.